அதுக்காக ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, காருக்கு ஒரு ஷீட் வாங்கினேன், வெண்டிலேட்டர் ஷீட்டு. அது எப்படி இருக்குது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு அதை பார்க்கலாம். வாங்க அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் மாமா பையனுக்கு தண்ணி வாக்குற சீரு, அதுக்கடுத்து இந்த மாதிரி பொட்டு கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க, அதெல்லாம் மாற்றிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் அன்பாக்சிங் பண்ணலாம். கார்லேயே வச்சு ஓபன் பண்ணியாச்சு. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், 2990 ரூபா. என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது பின்னாடி மோட்டர் கொடுத்துருக்குறாங்க, இந்த சீட்லேயும் இதில் யார் வருன்னாங்க. இது எப்படின்னு சொல்லி நம்ம காரில் மாட்டி ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேக் சைடு, இது இது அந்த ஃபேன் மோட்ரு. இது வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணோம்ல, அந்த சார்ஜிங் பாயிண்டில் இதை குத்திக்கலாம். சீட்டுக்குள்ளே இதை மாட்டி விட்டுக்கலாம், அதுக்காக இந்த ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கீழ் சீட்டில் அந்த கொக்கி மாட்டுற மாதிரி உள்ள குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து டாப்பில் மாட்டுறதா இருக்குது. சரி இது மாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. காரோட வெண்டிலேட்டர் சீட் வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கழுத்தில் மாட்ட போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது வந்து நெக்கில் மாட்டியாச்சு. அடுத்தது இது வந்து எப்படின்னா, இது வந்து எப்படின்னா உள்ள சென்டரில் நல்லா அமுத்தி விட்டு பின்னாடி வர மாதிரி மாட்டி விடுவானே. இது வந்து சீட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு அமுத்தி விட்டோம்னா பின்னாடி இப்படி வரும். இது எப்படி லாக் பண்ணியாச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் லாக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கொக்கி இருக்குது, கீழே வந்து சீட்டு கீழே கொக்கி மாதிரி இருக்குது, அந்த ரோப் ரோப்பாக போக அதில் மாட்டி விடுவோன்னே. அவ்வளோதான், இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எப்படி இருக்குது என்னங்கிறது இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகிறோம், அதில் செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு நாளைக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம மொபைல் குத்துற சார்ஜரில் குத்திக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் இருக்குது. இது எப்படியும் நம்ம கீழே தொங்கிட்டு கீழே வச்சுருவோம். இது வந்து இதுக்குள்ளே இருக்குது, சார்ஜர் குத்தி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கார் ஆன் பண்ணியாச்சு, இதில் ஆஃப் இருக்கு, ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ மோட்டர் சவுண்டு பயங்கரமாக கேட்குது, கை வச்சு பார்த்தா லைட்டாக காற்று வருது. இந்த காரில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மோட்டரை ஆன் பண்ணிட்டோம். பா முதுகுக்குள்ள அப்படியே முதுகு பின்னாடியெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நீ போக எப்படி இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த வெண்டிலேட்டர் சீட்டு வாங்கினேன்னா, எங்காச்சும் லாங்கில் ட்ரைவ் போடணும் இல்லை ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன தான் ஏசி போட்டு வந்தாலும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வேர்வு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சட்டை எடுத்து போனால் சட்டை நினைஞ்சு போன மாதிரியே இருக்கும், சில சமயம் ஹீட்டாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காகவே வாங்கி ஆகும்னு சொல்லி போட நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், கரெக்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. சரி நான் பார்த்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இதை வாங்கி காரு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு பார்த்து செக் பண்ண வரைக்கும் ஓகே. ரெண்டு நாளாக வெண்டிலேட்டர் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், செம்ம யூஸு. பட் ஓவராக இருக்குது அப்படின்னலாம் கிடையாது, பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. அந்த வேர்க்கிறதுலாம் இல்லை, லைட்டாக விறுவிறு அப்படின்னு இருக்குது. ஏசி போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல, நான் கொடுத்த 3000 ரூபாய்க்கு மோசம் கிடையாது, நல்லா இருக்குது. வாங்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் தைரியமாக வாங்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். ஏன்னா ரெண்டு நாளாக ஓட்டிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து கார் நிறுத்துறேன், அதனால தான் டக்குன்னு வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, பாய்.